ஆமா, அசீமை டார்கெட் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அசீம் தான் டைட்டில் வின்னர் ஆவார் நான் நினைக்கிறேன். மக்களுக்கு தான் தெரியும் அவங்க என்ன பண்றாங்கன்னு. அவங்க மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, பொய்த்தனமா இருக்கு. விக்ரமன் கொஞ்சம் பூமர் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. தனலட்சுமி ரொம்ப மோசம், அந்த மாதிரி இருக்க கூடாது. பிடிக்காத இரிட்டேட்டிங் அவங்கள பார்த்தாலே, ஸ்கிரீன்ல பார்த்தாலே தனலட்சுமி தான். தனலட்சுமி அசீம் வந்து ரொம்ப மாதிரி எல்லாருக்கும் மாதிரி டார்ச்சர் கொடுக்குறாரு. விக்ரம்னு கொஞ்சம் ஜெனுவலான பர்சன். ரக்ஷிதா ஷிவின் ரெண்டு பேருமே பிடிக்கும். இப்போ டைட்டில் வின்னர் யார் ஆகுங்க நினைக்கிறீங்க? ஷிவின் தான் கண்டிப்பா. இந்த சீசன்ல யார் கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் அசீமா தனலட்சுமி தான். அசீம் முடியும். எதனால ப்ரோ அவரை பிடிக்கும்? அவர் கொஞ்சம் தூரம் நல்லா பண்ணுறாரு, இருந்தாலும் அவர் அப்பப்போ தப்பு பண்ணுறாரு. ஒரு வாரம் தப்பு பண்ணுறாரு, ஒரு வாரம் நல்லா பண்ணுறாரு. அதனால் அவராவாக இருக்கார். அதனால் அசீம் ரொம்ப பிடிக்கும். விக்ரமன் ப்ரோ? விக்ரமன் கொஞ்சம் பூமர் மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே தெரியல. பூமர் மாதிரி அடித்து விட்டுட்டு இருக்காரு. ஏன் அசீமை குறை சொல்லிருக்காரு ப்ரோ? அதான் அசீமை குறை சொல்லிட்டும் இருக்காரு. அவர் பண்ணுறது எல்லாமே ஒரு பொய்த்தனமாக இருக்குது. பூமர் அங்கிள் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ ஆயிஷா தனலட்சுமி ப்ரோ, அவங்க ஒரு எப்படி சொல்கிறது மென்டல் மாதிரி அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு வெளில இருக்கிற மக்களுக்கு தெரியல. அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறது அவங்களுக்கே நியாயம் மாதிரி தெரியுது, ஆனால் வெளில இருக்கிற மக்களுக்கு தான் தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. அவங்க மென்டல் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அங்கே இருக்கிற போட்டியாளர்கள்லாம் வந்து அசீம் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஆமாம், அசீமை டார்கெட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அசீம் தான் டைட்டில் வின்னர் ஆவார் நான் நினைக்கிறேன். ஏன்னா அசீம் வந்து அசீம் தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்விட்டரு எல்லாமே அசீமுக்கு தான் சப்போர்ட் அதிகமாக இருக்குது. அதனால் எனக்கு என்னமோ அசீம் தான் ஜெயிப்பார். அவர் ஃபேம் ஆகிறாரு. ஆ, ஃபேம் ஆகிற ஒரு 1 week பார்த்தா நெகட்டிவாக இருக்கார், 1 week பார்த்தா பாசிட்டிவாக இருக்கார். அது என்னன்னு முடிவு பண்ண முடியல. ஸ்ட்ராட்டஜி நல்லா யூஸ் பண்ணி விளாட்றாரு. ஆமாம், அது விளாட்றாரு. மற்றவங்களை கம்பேர் பண்ணால் அசீம் எப்படி ப்ரோ? அசீம் வந்து எனக்கு பெஸ்ட்டு தான் தோணுது. மற்றவங்க கம்பேர் பண்ணும்போது அசீம் வந்து பெஸ்ட்டு தான் தோணுது.